ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார். திருப்பாடல் 121:5. ஆண்டவர் நம்மை காக்கிறவர், அவர் கடைசி வரை பாதுகாக்கிறவர், அவர் இரக்கமும் அன்பும் உடைய கடவுள். நோயின் படுக்கையின் நேரத்திலும் போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து அவற்றால் அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்மை காப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு அவர் அடைக்கலம் கொடுப்பார், கண்மணி போல நம்மை காப்பார். நம் வழிகளெல்லாம் அவர் நம்மை காப்பார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை இறுதி வரை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல நம்மை காப்பார். நிறைவான சமாதானத்துடன் நம்மை காப்பார். நம் கால் வழுவாதபடி நம்மை காப்பார். எல்லா தீமையிலிருந்தும் நம்மை காப்பார். அவர் உண்மையுள்ளவர். அழகை பல நேரங்களில் நம் உள்ளத்தில் பயத்தையும் அவநம்பிக்கையையும் சோர்வையும் கொண்டு வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அவர் பாதம் அமர்வோம், ஜெபிப்போம், அல்லது அமைதியாக ஜெபிக்கும் இடத்தில் அமர்வோம். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமையர் 8:26. ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னை காக்கும் கடவுளே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள், சோதனைகள், துன்ப வேளைகளில் எங்களோடு இருந்து வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் தூய ஆவியாரே துணைவாரும். ஆமேன்.